இதுவரை நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. மக்களுக்கு தேவையான செய்திகளை மட்டும் உண்மையாக தினக்குரல், உண்மையின் ஒரே குரல். வணக்கம். தினக்குரல் செய்திகள். கடலூர் உலக வெறிநோய் தடுப்பு தினத்தை முன்னிட்டு இலவச வெறிநோய் தடுப்பூசி முகாம். கடலூர் கால்நடை மருத்துவமனையில் உலக வெறிநோய் தடுப்பு தினத்தை முன்னிட்டு இலவச வெறிநோய் தடுப்பூசியினை நாய்களுக்கு போடப்பட்டது. இந்த முகாமினை கடலூர் மாவட்ட ஆட்சியர் சந்திரசேகர சகாமுரி துவக்கி வைத்தார். வெறிநோயானது பெரும்பாலும் நாய் கடிப்பதினால் ஏற்படுகிறது. நம் நாட்டில் நாய்களின் எண்ணிக்கை 216 லட்சம். இதில் ஆண்டுதோறும் 174 லட்சம் நபர்கள் நாய் கடிக்க உள்ளாகின்றனர். மேலும் ஆண்டுதோறும் இந்நோயினால் உலக அளவில் 50,000 நபர்களும் இந்தியாவில் 20,000 நபர்களும் நாய்க்கடியினால் இறக்கின்றனர். இந்த வெறி நோயானது 99% நாய்க்கடியினால் ஏற்படுகின்றது. எனவே பொதுமக்கள் தங்களது செல்ல பிராணியான நாய்களுக்கு தடுப்பூசி போட்டு வெறி நோயிலிருந்து தற்காத்துக் கொள்ள மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள் விடுத்தார். இந்த முகாமில் கால்நடை பராமரிப்புத்துறை மண்டல இணை இயக்குனர் மருத்துவர் கு குபேந்திரன் தலைமையில், துணை இயக்குனர் மருத்துவர் பொன்னம்பலம், உதவி இயக்குனர்கள் மருத்துவர் கஸ்தூரி, மருத்துவர் மோகன், மருத்துவர் ராஜேஷ்குமார், மருத்துவர் மகேஸ்வரி மற்றும் கால்நடை உதவி மருத்துவர்கள் ஸ்டாலின், வேதமாணிக்கம், மருத்துவர் சுந்தரம், மருத்துவர் நரேந்திரன், மருத்துவர் அனிதா, மருத்துவர் கீதா, மருத்துவர் ராஜாராம் மற்றும் SBCA பிரயோன், ஞானமணி, சிவகுருநாதன் மற்றும் கால்நடை பராமரிப்பு உதவியாளர்கள் லட்சுமி, லலிதா, வள்ளி, ஆய்வக உதவியாளர் ரமணி ஆகியோர் கலந்து கொண்டு மருத்துவ பணிகளை மேற்கொண்டனர். தினக்குரல் செய்திகளுக்காக கடலூர் மாவட்ட செய்தியாளர் ராஜமச்சேந்திர சோழன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க.